இறைவனின் அதிசய படைப்பில் ஹார்மோன்களின் சதியில் ஆண்பாதி பெண்பாதியாக பிறந்த நான் திருநங்கை. உயிரென்று கூட பாராமல் உறவுகளால் விரட்டப்பட்ட நான் இங்கு அனாதையாய் போனேன். அன்புக்காக இயங்குகிறோம், ஆண்மையின்றி தவிக்கிறோம். உறவும் நேசிக்கவில்லை, ஊராரும் ஏற்கவில்லை. தாய்மை இல்லாததால் பெண்மையிட்டு போனேன். நீங்கள் ஏளனமாய் பார்ப்பதால் என்னமோ சாதிக்காமல் சாவேனோ. கால் வைக்க கூட இடமில்லாத கூட்டம் பேருந்தில், ஆனால் நான் இருக்கும் பக்கத்தில் காலியாகவே இருக்கும் இடம். நாங்கள் ஆணா பெண்ணா என்ற சமூகத்தின் கேள்விக்கு அப்போது ஆதரவாய் நின்றது அறுவை சிகிச்சை மட்டும்தான். ஒரே நாளில் திருமணமும் அதே நாளில் விதவையாகும் நிலைமை எங்களுக்கு உண்டு. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், ஒன்றுமில்லாதவர்களுக்கு அடைக்கலம் தரும் அம்மாமார்களும் எங்களில் உண்டு. அக்கா என்று யாரேனும் அழைக்க மாட்டார்களா என்று இயங்கும் சகோதரிகளும் எங்களில் உண்டு. பாசத்திற்காக இயங்கும் தங்கைகளும் எங்களில் உண்டு. பாசத்தை அள்ளி கொடுக்கும் பெரியோர்களும் எங்களில் உண்டு. எங்களை அலி என்றும் ஒன்பதென்றும் வெறுத்ததுக்கும் நீங்கள் ஒரு நாள் எங்களுடன் வாழ்ந்து பாருங்கள். எங்கள் வாழ்க்கையின் வலி தெரியும் உங்களுக்கு. நிம்மதியா கோயிலுக்கு போகிறீங்களா? ஒரு ரோட்ல நடந்து போக முடியுதா? இல்ல ஒரு ஷாப்பிங் மாலாவது போக முடியுதா? நான் கேக்குறேனே, எங்க போனாலும் ஒன்பது பொட்டை உசு பப்போ அது சொல்லி சொல்லி எங்களை கொள்ளுறீங்களே. எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, வாழ்க்கையும் வாழ விட மாட்டீங்க. வாழ விடட்டியும் பரவாயில்ல, உலகத்துல எங்களை போல வாழறவங்க யாருங்க? எங்களோட மனசுக்குள்ள கஷ்ட நஷ்டம் நூறுங்க. கைய தட்டுற பழப்பு இல்ல, எந்த மேல வழக்கு இல்ல. ஆசை இருக்குது மனசுக்குள்ள, எடுத்து சொல்ல வார்த்தை இல்ல. தனியா இருந்தாலும் நாங்க ஜெயிப்போம் ஒரு நாளே. கடவுள போல எங்க வாழ்க்கை திருநாள்.